ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு சேனல். நான் தான் உங்கள் சந்தோஷ் கேமர் ஐடி. இனி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஃபோர் ட்ரூப்ஸ் அன்லாக் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டி ஃபோர் அன்லாக்கிங் கண்டிஷன்ஸ்லாம் வீடியோவாக போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கான் ப்ரோ தான். அவருக்கு ஒரு டேங்க்ஸை சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் சிஜேஏ அப்படின்னு எங்ககிட்ட ஒரு கில்டு இருக்குது, யார் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து சிஜேஏ அப்படின்னு ஒரு கில்டு இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும். இந்த கில்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்கான் ப்ரோ, அதாவது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்கான் ப்ரோ யூஸ்ஃபுல்லாக இருப்பார், அதாவது உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் நான் நம்புகிறேன். சரிங்களா ப்ரோ. சரி, நம்பர் அதாவது பேர் மாற்றி சொல்லி இருந்தால் நான் மன்னிச்சிருங்க ப்ரோ. ஃபர்கான் ப்ரோ தேங்க்ஸ். ஓகேங்களா. சரி, நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே வந்துடும். கிட்டத்தட்ட டி ஃபோரை அன்லாக் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்துடும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு மெயின் குண்டாவே வச்சுருப்பானுங்க, குண்டாவே இல்லை அவர் அண்டாவே வச்சுருப்பானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டி ஃபோரை அன்லாக் பண்ணோம் அப்படின்னா கேஸ்ட் லெவல் 25வது லெவல் அப்படின்றத நீங்கள் வந்து அன்லாக் பண்ணியிருக்கணும். இருக்கிறதே நம்ம லார்ட்ஸ் மொபைல் கேம்லேயே கேஸ்டல் லெவல் கிட்டத்தட்ட 25 தான் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே 25வது லெவல் ஆக்கியிருக்கணும், அதாவது அன்லாக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா 25வது லெவல் அப்கிரேட் பண்ணியிருந்தீங்களா தான் உங்களால் டி ஃபோர் ட்ரூப்ஸை அன்லாக் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு நிகத்தமான உண்மை. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ரிசோர்ஸஸ்க்குன்னே ஒரு பில்டிங்ஸ் தந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் லூமர் மில் குவாரி மில்ஸ் இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸஸ்க்குன்னே பில்டிங்ஸ் தந்துருப்பானுங்களே, அந்த பில்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 25th அட்லீஸ்ட் அந்தந்த பில்டிங்கில், இப்போ ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எத்தனை பில்டிங்ஸ் வேணாலும் நம்ம வந்து பில்டிங் பண்ணிக்கலாம், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் 1வது 25th லெவல் வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இதுவும் ஒரு கண்டிஷனாக வருது. கிட்டத்தட்ட ஃபார்ம் லூம்பர் மில் குவாரி மைன்ஸ் இந்த மாதிரி நாலு விதமான நீங்கள் ரிசோர்ஸஸ் பில்டிங்கையும் 25வது லெவல் கொண்டு போயிருக்கணும். இதுவும் ஒரு கண்டிஷன்ஸில் வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மெயின் மேட்டராக இன்னொன்று வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பில்டிங்ஸு எம்எம்ஆரியே வருவானுங்க, பேட்டில் ஆர் ப்ரைஸோன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டர். இந்த 3 பில்டிங்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டி ஃபோர் ட்ரூப்ஸை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எதுவுமே நீங்கள் அதாவது ஃபார்ம் குவாரியோ அது மட்டும் இல்லாமல் மைன்ஸோ அன்லாக் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது ஸ்டீல்ஸ் சோல் கிறிஸ்டல்ஸ் பேட் வார்ப்போம் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் இந்த 3 பில்டிங் பார்த்திங்கன்னா அந்த ஆல்டார் பேட்டில் ஹால் அந்த மாதிரி 3 பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அப்புறமே என்னென்னு ப்ரைஸ் ஒன்று, இந்த 3 பில்டிங்கை பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணுறதுக்கு அதாவது நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சில இது வேணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த சோல் கிறிஸ்டல்ஸ் வார்ப்போம் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸ் வேணும். அந்த ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட இப்போ பேட்டில் ஆலை 25வது லெவல் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்டோம் 20,000 வேணும், அதாவது 20,000 வார்டோம்ன்றது அந்த ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு இது மாதிரி, அந்த ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சோல் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 சோல் கிறிஸ்டல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆல்டரை 25th லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதோட ஒரு வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ஜெம்ஸ் தான். 20,000 ஜெம்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 20,000 ஆல்டர் ஐயோ வாயெல்லாம் ரொம்ப குளருது சோல் கிறிஸ்டல்ஸோட இது எவ்வளோன்னு நீங்களே போட்டு பார்த்துக்காங்க, அதாவது 20,000 சோல் கிறிஸ்டல்ஸோட ஜெம்ஸ் எவ்வளோ நீங்களே போட்டு பார்த்துக்காங்க. கிட்டத்தட்ட 20K வரும், 200 அதாவது 200K ஜெம்ஸ் வந்து யூஸ் ஆகும் ஒவ்வொரு பில்டிங்குக்கும். கிட்டத்தட்ட 3 பில்டிங்குக்கும் 600K ஜெம்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து மறக்காமல் ஜெம்ஸை சேவ் பண்ணுங்கள். ஜெம்ஸை சேவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஷர் டவர் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் அன்லாக் பண்ண முடியும், அதாவது 8th to 9th லெவல் கொண்டு போகும், அட்லீஸ்ட் 8th to 9th லெவல் கொண்டு போய் நீங்கள் வந்து ஜெம்ஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக அதிகமாக ஜெம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜெம்ஸை வந்து நீங்கள் அதிகமாக வேஸ்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் T4 அன்லாக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கைடுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசர்ச் ட்ரீ எக்கனாமிக் ட்ரீ ரிசர்ச்சில் எக்கனாமிக் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து ரிசோர்ஸஸ் ஹார்வெஸ்டிங் அதாவது ஜெம் ஹார்வெஸ்டிங் மேலே வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு சில கண்டிஷன்ஸ் கிட்டத்தட்ட. அப்புறமே மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த T4 இது எல்லாத்தையும் ஃபுல்லாக அது T4 மேலே இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அன்லாக் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் ரிசர்ச்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி சும்மா பக்காவாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டெக்னோபல்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாகவே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணதோடு நீங்கள் வந்து கம்மியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களாவே நீங்கள் வந்து ஈஸியாகவே அன்லாக் பண்ணிடலாம் T4-ஐ. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன் T4 அன்லாக் பண்ண. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம்ஸை வந்து நான் அதிகமாக வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட ஜிம்ஸ் அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க,
ஜிம்ஸை வேஸ்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இந்த மூணு பில்டிங்குக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 20,000 வேணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 20,000 வாட்டோம்ஸ், சோல் கிரிஸ்டல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் கப்ஸ், இந்த மாதிரி 20,000 அது இதுலேயும் ஒவ்வொன்று வேணும். ஒரு ஸ்டீல் கப், ஒரு சோல் கிரிஸ்டல்ஸ், அதுவும் இல்லாமல் ஒரு வாட்டோமோட விலை பார்த்தீங்கன்னா 15 ஜிம்ஸ் அப்படின்றத மறந்துட மறந்துடாதீங்க. அதுக்காக உங்கள் பிளானிங் ஷெட்யூல்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு நீங்கள் வந்து மறக்காமல் பிளானிங்லாம் பக்காவாக பண்ணிடுங்க. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லார்ட்ஸ் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி, ஐஜிஜியோட ஆனிவர்சரி, அதாவது லார்ட்ஸ் மொபைலோட நம்ம ஐஜி, ஐயோ வாயிலாம் ரொம்ப கொள்ளாருத, நம்ம லார்ட்ஸ் மொபைலோட இது இல்லை பார்த்தீங்களா, அதோட ஓனரோட ஐஜிஜி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐ காட் கேம்ஸ், அதாவது கேம்ஸ் அட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஆனிவர்சரி, 60th ஆனிவர்சரி. இதுக்காக நமக்கு பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஈவெண்ட் வரும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அது வந்து எதாவது என்னவாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்ட்ராவகன்ஸா அப்படி இல்லைன்னா பார்கெயின் ஸ்டோர், இந்த ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்றா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6th ஒன்பதாம் தேதி வரைக்கும் போகுது இந்த ஆனிவர்சரி, ஐஜிஜியோட ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டம் கிளாஸ் எப்போ வழக்கம் போல் நம்ம ஆளுங்க வந்துடுவானுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா 4v1v4 நினைக்கிறேன், 4 கிண்டம் கிளாஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ராயல் காயின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிங்டம் லாபர்ஸில் ராயல் காயின்ஸ் வந்து போட்டிருக்கானுங்க. அப்படின்னா ராயல் காயின்ஸ் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வருங்காலத்தில், அதாவது வரப்போகிற இதில். நீங்கள் வந்து லார்ட்ஸ் மொபைலுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறதாக இருந்தீங்க, ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த கிங்டம் லாபர்ஸுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுதான் ஒரே ஒரு வேண்டுகோள். மற்றபடி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். டெக்னாம்பல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் 120 கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு எடுக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க, அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட, அந்த ஐஜிஜி பர்த்டேவுக்காக தான், ஆனிவர்சரிக்காக தான், கண்டென்ட் கிரியேட்டர் எதுவும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு வெளியே வந்துடுவோம் கிட்டத்தட்ட. இந்த மாதிரி தான், அதுதான் ஒரு சில கண்டிஷன்ஸ். நீங்கள் வந்து கேஸ்ட் லெவலில் 25th ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த மூணு பில்டிங்ஸை அல்டர், அதாவது கிட்டத்தட்ட அப்கிரேட் 25th லெவல் பண்ணிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ரிசோர்ஸஸ் பில்டிங்கை அட்லீஸ்ட், அதாவது ஒவ்வொன்று 25th லெவல், ரிசர்ச் டீல எக்னாமி, அப்புறம் அது டயர் 4 மேலே வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தான் T4 ட்ரூப்ஸை அன்லாக் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும், ஆனால் இது ரொம்பவுமே கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக லார்ட்ஸ் மொபைல் கேமை ப்ளே பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக அச்சீவபிளாக தான் இருக்கும். T4 ட்ரூப்ஸ் அன்லாக் பண்ணிட்டீங்கனாவே, அதாவது நம்ம லார்ட்ஸ் மொபைல் கேமில் நீங்கள் ஒரு கெத்து தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. சரி, அப்புறமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராயல் கான்ஸை இந்த டெய்லியும் அதாவது 80 AP பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் கிளைம் பண்ணுறதை மறந்துடாதீங்க. ஏன்னா வருங்காலத்தில் இல்லை, வரப்போகிற ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்பவுமே தரானுங்க, அதனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா? சரி, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சந்தோஷ் கேமர் ஐடி. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒவ்வொரு லைக்கும் என்னை ரொம்பவுமே மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போட, சரிங்களா? சரி, பை ஃப்ரெண்ட்ஸ்.